சற்று முன் அண்ணாமலை என்றதுமே பதட்டத்தில் ஓடிய திருமாவளவன் பேட்டிய வேண்டாம் போடா. அதாவது பாத்தீங்கன்னா சமீபமா இவர் வந்து ஒரு தொலைக்காட்சியில பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் எப்போ வழக்கம் போல இவருக்கு தெரியாதத சும்மா குத்து மதிப்பு அடிச்சு விடுவாரு. ஏன்னா இவர் பேச்ச வலைதளங்களை யாரும் விரும்பி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவரு சொல்றதெல்லாம் பொய்யதான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆயிடுச்சு. அதனால வந்து இவர் பேச்ச யாரும் அதிகம் விரும்புறதில்ல. அதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி இவர் நல்லா ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது இவரை லாக் பண்றதுக்கு பேட்டி எடுத்துருக்கு கேட்டிருக்காரு நிருபர். என்ன கேட்டிருக்காரு, இப்போ வந்து பிரதான எதிர்கட்சியா பாஜக தான் செயல்படுது, இது வந்து ஒரு பழம்பொருந்தி இரண்டாவது கட்சியாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இவர் பயந்துட்டாரு. இவரால் பேசவே முடியல, கொஞ்ச நேரம் அப்படியே முழிச்சுக்கிட்டு என்னடா சொல்லுன்னு சொல்லி இருந்தாலும் கொஞ்சம் வீரத்தை காட்டணி முடிஞ்சு அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டாரு. படுத்திக்கிட்டு அண்ணாமலை அரைவேக்காடுத்தனமான அரசியல் பண்றாரு அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இவர் அரைவேக்காடுத்தனமா, இவர் முழுவேக்காடுத்தனமா அரசியல் பண்ணுவாரு, அவர் அரைவேக்காடுத்தனமா அரசியல் பண்றாராம். காமெடி பாத்தீங்களா, இந்த கேள்வி கேட்டதுமே மனசு அப்படியே வேத்து உருவறுத்து போயிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா பதிலே சொல்ல முடியல. இப்ப வந்து திமுக கூட்டணியில் இருக்கவா வேண்டாமாங்கிற பயம் இவருக்கு உண்டாயிட்டேன்னா அடுத்து திமுக வராது. இவங்களை பொறுத்தல அப்படின்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வர்ற மாதிரி இருக்கும் அங்க போய் ஒட்டிக்குவாங்க. ஒட்டுண்ணின்னு அதனாலதான் அண்ணாமலை சொன்னாரு போல, அதாவது பிற உடல்கள்ல இருந்து அந்த உடல் ரத்தத்தை குடிச்சு குடிச்சு வாழ்ந்துருவோம் ஜீவன், அதுதான் ஒட்டுண்ணி. அது மாதிரி இவர்களை எல்லாம் ஒட்டுண்ணி, அப்புறம் ஆக்சிஜன் கொடுத்துதான் பிழைக்க, அப்புறம் திமுக ஆக்சிஜன் உயிர் வாழ்ற கும்பல் அப்படின்னு சொன்னாரு. இந்த இந்த இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் இன்னும் திமுகவுல இருக்காரு இருக்காங்கன்னா இதோட கேவலம் என்ன? இதே ஸ்டாலின் வந்து என்னைக்காவது சொன்னாரா அண்ணாமலை சொன்னதுக்கு எதிர்ப்பு சொன்னாரா, இல்ல விசிகாவில்தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, விசிகா வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒரு ரெண்டு அவரும் ஒரு ரெண்டு மூணு ஓட்டுனாலதான் இன்னைக்கு நாங்க ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? கிடையாது. அப்ப அண்ணாமலை சொல்றத அவர் ஒத்துக்கிறாரு. உங்களெல்லாம் கேவலப்படுத்துறதுக்கு சமம் இது. இதையும் கேட்டுட்டு இவர் இங்க இருக்கிறாருன்னா இதெல்லாம் தேவையா? ஆனா அண்ணாமலை பேச்ச கேட்டா மட்டும் மனுஷன் பயப்படுறாரு, பதறாரு. அண்ணாமலைன்றாலே அப்படியே அவருக்கு வந்து ப்ரெஷர் வந்துடுது, அப்படியே ஒரு மாதிரி கைகாலாம் நடுங்கிற மாதிரி மனுஷன் அப்படி ஆயிடுறாரு, அந்த நிலைக்கு ஆயிடுறாரு.